உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீ அக்கா மாமா சுமோ முயல் என்ன எல்லாரும் என்னைய தேடி இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு? டேய் முகில், என்னடா இது? நீ என்னமோ சொன்ன, ஆனா ரகு இங்க வேற மாதிரி இருக்கான். கருத்துல தாய் தோந்துச்சு. வேஷத்தை கழிக்கிற என்னடா என்னடா பண்ற? ஒண்ணும் கிடைக்காது. முகில் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பாத்துட்டு வந்து எங்களை கூட்டிட்டு வரதுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ரகு இதெல்லாம் மாத்திட்டான்னு சொல்றீங்க. அவரே இப்படிங்கிறதுக்குள்ள பலசைட்ட பண்றாருப்பா. உங்க எல்லாரையோட அவர பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா அவர் கூட நான் தான் அதிக நேரம் ஸ்பின் பண்றேன். டேய், உனக்கு விளையாட்டுத்தனத்தை விட போய் சொல்ற புத்தியும் அதிகமாயிடுச்சு. பேரண்டி, என்னப்பா இதெல்லாம் பாவம்? அப்பாலாம் என்ன நம்ப மாட்டாங்க, நீங்களாவது நம்புங்க பாட்டி. என்னமா முகில் என்ன சொல்லிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்லப்பா, நைட்டு ஒரு குடுகுடுப்புக்கார வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டான். ஐயோ, அப்புறம்? அதனால நம்ம ஜோசியரை வர வச்சு என்ன ஏதுன்னு பார்த்து உனக்கு ஏதாவது திருஷ்டி இருந்தா அத கழிக்கலான்னு உன்னை கூட்டிட்டு வர சொன்னா நீதான் அந்த குடுகுடுப்புக்கார வேஷத்துல வந்தேன்னு முகில் வந்து சொல்றான். அவனுக்கு என் மேல பாசம் அதிகமா. யார பார்த்தாலும் அவனுக்கு என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. என்னடா மவனே, மா சின்ன பசங்கன்னா குடுகுடுப்புக்காரனை பார்த்து பயப்படதானமா செய்வாங்க. பாவம், முகில் மட்டும் என்ன பண்ணுவா? நீங்க முத இவனுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்கம்மா. ஒரு நாள் நான் உங்களை சுத்தி போடுறேன். எனக்கு என்னமோ முகில் சொல்றதுதான் உண்மையா இருக்குமோன்னு தோணுது. அத அரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரு சொல்றாரு பாருங்க, என்ன கொடுமை. முகில் தான் சின்ன பையன், ஏதோ வளர்றானா நீங்களுமா? போய் எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாருங்க. இப்படி திருப்பு, இத பத்திரமா வச்சுக்கண. சரியா, இப்பதான் அழகா இருக்கு. நம்மள வச்சு என்னமோ செய்யறாங்களே. கடவுளே, தேங்காய வீட்டுக்கு வெளியில போய் உடைச்சிடுவாங்க. சரிங்க. அண்டுவா, அவ்வளவுதாம்மா, உங்க மகனோட திருஷ்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதுல ரொம்ப குழம்பி போயிட்டேன் ஜோசியரேன். இன்னையே முகூர்த்த கால் உணாம இருக்கீங்க வீட்டுல. ஓ ஆமால, கல்யாணம்னா சில தடைகள் வரத்தான் செய்யும். நாம தான் அதையெல்லாம் பொருட்படுத்தாம
கல்யாண வேலைகளை பார்க்கணும். சரிங்க ஜோசியர், இப்ப அடுத்து நாங்க என்ன செய்யணும்? முதல்ல முகூர்த்த காலம் நடுங்க. முகூர்த்தம் காலம்னா என்னடா? எனக்கு தெரியாதுடா. ஊன மோது பாத்துக்கலாடா. ஓகே ஓகேடா. ரகு அம்மா, நீ முதல்ல போய் டிரஸ் மாத்திக்கிட்டு வா. ம், சரிங்கம்மா. சிவா, நம்ம ஐயருக்கு போன் பண்ணி வர சொல்லு. சரிம்மா. எனக்கு குளி தோன்றதுல மட்டும் முதலா நில்லுங்கடா. இந்த தேங்காய் உடைச்சு தட்ட வச்சு கொண்டு வாங்க. ஓம் விநாயகனையே போற்றிவோம், வினைகள் திருப்பவனையே போற்றுவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனையே போற்றுவோம், அகந்தை எழுப்பவனையே போற்றுவோம், அருகினில் மகிழ்பவனே. கட்ட சகுனம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அப்புறம் நான் நினைச்சது நடக்காதே. இது எங்கேயும் மறைச்சிடணும். இந்த தட்டலாம் எடுத்துட்டு அங்க வந்துருங்க. ஏழை பங்காளனே போற்றுவோம், ஏற்றம் அளிப்பவனே போற்றுவோம், ஐயனே போற்றுவோம், ஐந்தரனே போற்றுவோம். அம்மா நீங்க வாங்க. ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றுவோம், அதிர்ஷ்டலக்ஷ்மியே போற்றுவோம், அன்னலக்ஷ்மியே போற்றுவோம், அபயலக்ஷ்மியே போற்றுவோம், அலங்கார லக்ஷ்மியே போற்றுவோம். கொஞ்சமா பால விடுங்க. ஓம் அமிர்தலக்ஷ்மியே போற்றுவோம், அனந்தலக்ஷ்மியே போற்றுவோம், ஆனந்த லக்ஷ்மியே போற்றுவோம், இஷ்டலக்ஷ்மியே போற்றுவோம், ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றுவோம், ஓங்கார லக்ஷ்மியே போற்றுவோம். ஐயோ, குளிக்குள்ள மட்டும் பால ஊத்தல, என் காதலுக்கு சேர்த்துதான் பால ஊத்துறாங்க. வாங்க போடுங்க. கிருபாலட்சுமியே போற்றுவோம், கீர்த்தி லட்சுமியே போற்றுவோம். தம்பதிகளா வந்து அந்த பந்தக்கால் எடுத்து நடுங்க. கஜலட்சுமியே போற்றுவோம், கிருஷ்ணலட்சுமியே போற்றுவோம், கற்பகலட்சுமியே போற்றுவோம், கடகாபிஷேக லட்சுமியே போற்றுவோம், கன்யா லட்சுமியே போற்றுவோம், காருண்ய லட்சுமியே போற்றுவோம், கிருபாலட்சுமியே போற்றுவோம், கீர்த்தி லட்சுமியே போற்றுவோம், சத்தியலட்சுமியே. சரிடா, உனக்காக தான் எல்லாம். ஆமாமா, கும்பிடுறா. கும்பிடுறேம்மா, கும்பிடுறேன். தம்பதிகளை வந்து பூஜை பண்ணுங்க. கோலட்சுமியே போற்றுவோம், கோலாபுரி லட்சுமியே போற்றுவோம், சத்யலட்சுமியே போற்றுவோம். தம்பதிகளை வந்து ஆர்த்தி காட்டுங்க. ஓம் சர்வலட்சுமியே போற்றுவோம், சம்பத் ஸ்வரூபியே போற்றுவோம், சூரியனை காட்டுங்க. சந்தான லட்சுமியே போற்றுவோம், சாந்தலட்சுமியே போற்றுவோம், சித்தலட்சுமியே போற்றுவோம். சூரியனை மேல பார்த்து கும்பிட்டுக்குங்க. ஆதவனே போற்றி, கதிரவனே போற்றி, காலக்கணக்கே போற்றி, கிழக்கு நோக்கியவனே போற்றி, கிருத்திகை அதிபதியே போற்றி போற்றி. ரகு. அண்ணி. என்ன ரகு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அண்ணி ஒரு மாதிரி இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும்? ரகு, இவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல. கிட்டத்தட்ட எல்லாம் ஆன மாதிரி தானே நீ. ஏய், நீயே இப்படி எடுத்துக்கற? உனக்கு இன்னும் டைம் இருக்கு ரகு. நீ ஜனனி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள பாத்தி எப்படியாவது நீ லவ் பண்ண வச்சிரு, அது போதும். இந்த கல்யாணத்தை ஈஸியா நிறுத்திடலாம். நீ ஃபீல் பண்றத விட்டுட்டு முதல்ல போய் அந்த வேலைய பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். ஏய், என்ன? சரி அண்ணி. ஹலோ, யாரு? சம்பந்தி, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னது, நாளைக்கு வீட்டுக்கு வர்றீங்களா? வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ஆ சரி, வாங்க, எல்லாரும் வாங்க. மீனா. அத்தே. மீனா, இது வர. அத்தே. என்ன அத்தே? நாளைக்கு சம்பந்தி வீட்ல இருந்து எல்லாரும் வராங்களாம். வர்றவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும், சரியா? சரிங்க அத்தை.
வரட்டும் வரட்டும், வர்றவங்களை எப்படி துண்டக்கான துணிய காணன்னு ஓட வைக்கிறேன் மட்டும் பாருங்க. வெங்காயம் முட்டிங்களா? ரெண்டு பேரும் சேட்டா பண்ணாம ஒழுங்கா டியூஷன் படிங்க. பாவம் அந்த சேக்கிலாரு, உங்க ரெண்டு பேர்த்திட்ட கத்தி கத்தி அவர் பாடி பீடி மாதிரி ஆயிடுச்சு. அவர் உசுருக்கு ஏதாவது ஆச்சு, பிச்சு புடுவோம் பிச்சு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நம்ம நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு போலயே. ஆசிரியரே, தமிழ் ஆசானே, ஐயா எந்திரிங்க. என்னாச்சு? தெரியலடா, நீங்க கொடுத்த டார்ச்சர்ல பிபி பிரஷர்லாம் ஏறி ஷேக்ல டிக்கெட் வாங்கிட்டாரா? மூச்சு இருக்குது. அப்புறம் ஏன் குரல் கொடுத்தா எந்திரிக்க மாட்டீராரு? தமிழ் புலமையே. அவரை எப்படி ஹெல்ப் பண்ணனும்னு எங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுப்போம்? யார் அது? என்ன சாத்தத்து கீழே போட்டது? அப்புறம் என்ன சத்தம் கேட்டுச்சு? ரகு, பாத்திரம் விழுந்த சவுண்ட் கேட்டுச்சு. அது அது வந்து பாத்திரம் விழுந்த சத்தம் இல்ல, வேற சத்தம். என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்ததுமா. இடி விழுந்தாலும் ஒன்னாவாது. உங்க தலையில இருந்து விலக்கி கீழே என்ன கிண்டலா பண்ற? மன்னிச்சிருங்க ஆசிரியரே. அதுவா தாத்தாக்கு தலைவலிக்குதான். ஆமா பசங்களா, தலைவலி ஒரே பாரமா இருக்கு, தாங்க முடியல. நீங்க இன்னைக்கு கிளம்பி போங்க. இன்னைக்கு விடுமுறை, நாளைக்கு வாங்க, பாடம் நடத்தலாம். வாத்திய எங்க ஆள காணோம்? முகில், சுமோ, இன்னைக்கு டியூஷன் லீவ், ஜாலி தானே? இல்ல மங்கலினி அக்கா, லீவ் தா எங்க படிப்ப கட்டுறோம். நாங்க இன்னைக்கு டியூஷன்ல படிக்கதா போறோம். டேடே, ஒரு நாள்ல ஒண்ணு ஆகாதுப்பா. இந்த தலைவலியோட நான் எப்படிப்பா பாடம் நடத்துவேன்? நடத்துங்க. என்ன சொன்ன? ஐந்து இலக்கணத்தை கிண்ணத்துல ஊட்டி கொதிக்கலான்னு இருக்கோம். இந்த வார்த்தைய கேக்குறதுக்கு என் காதுல தேன் வந்து பாயிர மாதிரி இருக்குப்பா. சரி வாங்க, பாடம் நடத்துறேன். அப்பா, முடியாம இருக்கீங்க, எப்படிப்பா? இல்லம்மா, இவனுங்க ரெண்டு பேரும் தமிழ் பால குடிக்க ஆர்வமா இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு ஆசிரியரா நான் எல்லா வலியையும் தாங்கிக்கணும். சரிப்பா, கஷாயத்தை முழுசா குடிச்சிட்டு அப்புறமா பாடம் நடத்துங்க. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல துணி எல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் மடிச்சு அந்த ரூம் கிளீன் பண்ணுங்க, போங்க. நேத்து நடத்தின பாடத்தை வீட்டுல போய் படிச்சீங்களா? சிறப்பு சிறப்பு. அதுல இன்னைக்கு உங்களுக்கு பயிற்சி இருக்கு, அதை நீங்க சரியா எழுதணும். சரியா? இப்ப பாரு டாலண்ட் ஆசிரியரே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சீக்கிரம் ஆகட்டும் முகில். இந்த அந்த காயத்தை புடி.
அன்னைக்கு மாதிரி நீங்க சாப்பிட்ட எதையும் எழுதக்கூடாது. ஆத்திச்சூடினா என்னன்னு தெளிவா எழுதணும். எழுதுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எங்க நம்ம ஆளை காணோம்? விதிமுறை விண்ணப்பம். விதிமுறையா? என்னது? ஓ, விடுமுறை விண்ணப்பமா? வணக்கத்துக்குரிய ஷேக்ஸ்பியர் ஆச்சாரியாவுக்கு முகிலின் விதிமுறை குடி குடிதமா. அடுத்த மதம் ஏங்க சொத்தப்பாவிற்கு தருமானம். நடைபயிற்சி இருப்பதால் உங்களுக்கு ஒரு வரம் விதிமுறை அளிக்க வாண்டு என தங்களை தாழ்மையுடன் கட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு திங்கள் உண்மையுள்ள முகில் சுமோ. ஏன் கல்யாணம் சீத்தெல்லாம் இவன் லீவ் லெட்டர் எழுதுறான் இவன? நான் என்ன எழுத சொன்னேன்? நீ என்னடா எழுதியிருக்க? சரி, அதையாவது ஒழுங்கா எழுதியிருக்கியா? ஒவ்வொரு வார்த்தையுமே தப்பு தப்பா இருக்கேடா. ஸ்பெல்லிங் தப்பா இருந்தாலும் கண்டென்ட் புரிஞ்சிருல்ல. அப்புறம் என்ன ஆசிரியரே? இது பாரா, நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன்டா. ஆனா சேக்கிலார் ஆசிரியரே, ஷேக்ஸ்பியர் ஆச்சாரியார்னு சொன்ன பாத்தியா, இதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுரா. ஐயோ, தலைவலி தாங்க முடியலையேப்பா. அதானே எங்களுக்கு வேணும். தலைவலி இருக்கட்டும், அந்த லெட்டருக்கு என்ன ரிப்ளை அத சொல்லுங்க. டேய், ஒரு வாரம் இல்லடா, ஒரு மாசம் கூட உங்களுக்கு விடுமுறை தர. ஆனா என்னடா இந்த இந்த விடுமுறை கடிதத்தை ஒரு தவறு கூட இல்லாம எப்ப எழுதி தரீங்களோ அப்பதான் உங்களுக்கு விடுமுறை. அது வரைக்கும் இருங்கடா வரேன். அது வரைக்கும் இந்த புச்சை வச்சு உங்க தோலை உரிக்க போறேன்டா. பாவண்டா, வயசான அந்த புச்சேடுறா. அச்சுஜோ, இந்த வாத்து எங்க போனான்னு தெரியலையே. ஏங்க ஏங்க கோவப்படாதீங்க. ஏங்க என்கிட்ட ஏங்க பேச மாட்டீங்க? நான் அப்படி என்னங்க பண்ண? என்ன பண்ணல? நீ நல்ல புள்ள மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. சரி, வேலை கிடைக்காம கஷ்டப்படுறேன்னு வாடகைக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். ஆட்டோல சவாரிய சுத்துறத விட்டுட்டு ஏன் பின்னாடி சுத்தி நிக்கிற? இதுல என்ன காதலிக்கிறன் வேற சொல்ற? சரி, உன் குடும்பத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்க சொன்னா அதையும் பண்ண மாட்டேங்கிற. முக்கியமான டைம்ல போன் எடுக்க மாட்டேங்கிற. உன் அண்ணன் பையனை இங்க டியூஷனுக்கு கூட்டிட்டு வர சாக்குல தான் நீ என்ன பாக்க வர? இதுல உன் மேல கோவப்படாம சிரிச்சுன்னு பேச சொல்றியா? இந்த மாதிரி வேற யாராச்சும் என்ன இப்படி காய விட்டாங்கன்னா நான் செம்ம காண்டாயிடுவேன். நீன்றதுனாலதான் நான் விடுறேன். தேங்க்ஸ்ங்க. டேய்,
இது வரைக்கும் நீ சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சிருக்கியா? குருவி சொல்ற மாதிரி நீ என்கிட்ட எதையோ பெருசா மறைக்கிற. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல வாத்தி மேடம். அப்புறம் ஏன் நேத்து நான் கால் பண்ணும்போது நீ போன் எடுக்கல? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது வாத்தி மேடம். என்ன காரணம்? சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு தான் சொல்ல யோசிக்கிறேன். எந்த வெள்ளை புண்டா இருந்தாலும் சொல்லு. நேத்து காலையில 6 மணி இருக்கும், என் அம்மா எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டிஃபனு அது இதுன்னு செஞ்சு கொடுத்துட்டு அத நானும் சாப்பிட்டுட்டு ஏப்ப விடும் போது டக்குன்னு அவங்களுக்கு இருமல் வந்துருச்சு. உனக்கு அறிவு இருக்கா? ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள போய் வேலை செய்ய வச்சிருக்க. இதே கோபம் தான் எனக்கு வந்துச்சு. என் அம்மாவை பார்த்து, ஏமா உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம வேற இருக்குதே, நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செய்யறன்னு நானும் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? உன்னை பாத்துக்க நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கிறேன், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா என்னோட கடைசி ஆசை, அதனால நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்குது, அத இன்னைக்கே பார்த்து முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது, சூப்பரு. இன்னைக்கெல்லாம் வேணாமா, நானே கூடிய சீக்கிரம் நீங்க ஆசைப்படுற அழகான தேவதைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு நான் சொன்னேன். ஆனா அதுக்கு அம்மா, நீ சொல்ற அந்த தேவதை அந்த பொண்ணா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்களே சொல்லுங்க வாத்தி மேடம். அந்த மாதிரி சமயத்துல என்னால நான் லவ் பண்ற பொண்ணு கால் பண்ணும்போது எடுக்க முடியுமா? என் அம்மா எனக்கு எத்தனை பொண்ணு பார்த்தாலும் சரி, நான் உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். இது அந்த குருவி நார்மண்ட மேல சத்தியம். சரி, நீ என்கிட்ட இவ்வளவுதான் மறைச்சிருக்கியா? இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இல்லங்க, இவ்வளவுதான் இவ்வளவுதான். சத்தியமா நீ என்கிட்ட போய் சொல்லல? ஐயோ.